ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற போஸ்ட்டுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் எனேபிள் ஆகிருக்கு. இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோ பூரா பார்க்கணும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்பட டவுட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலோடைய டெலகிராமிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்பட டவுட்ஸை நீங்கள் டெலகிராம்லேயும் நீங்கள் கேட்கலாம். யூடியூப்பில் டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கால் பண்ணி என்கிட்ட சேட் பண்ணலாம், ஃப்ரீயாக கால் பண்ணி என்கிட்ட டைரெக்டாகவே பேசலாம். உங்களுக்கு ஏற்பட டவுட்ஸை நீங்கள் அது மூலியமாகவும் கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபுல் லைவாகவே எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம வந்து உள்ளே போகும்போது எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நான் கேட்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/11/2019 விட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25/1/2020 வந்து ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14/2/2020 கடைசி டேட்டு. நீங்கள் எடிட் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே ஃபைனல் சப்மிஷன் பண்ணிவிட்டால் இந்த அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, அதாவது லெஃப்ட் சைடில் கேட்டுருக்கிற கொஷனுக்கு ரைட் சைடில் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா, எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கோங்க. அதுதான் இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? கடைசியாக வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய கடைசி டேட் வந்து 15/5/2020 நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போனாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் முடிச்சோடனே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் PDF-ஆக சேவ் பண்ணி உங்களுடைய கூகுள் டிரைவில் இல்லை கூகுள் மெயிலே வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி டேட்டும் 14/2/2020 தான் கடைசி டேட்டு, சரிங்களா? இதுதான் இதில் இருக்கிற ஈவெண்ட் கரெக்டான டேட், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், சரிங்களா? இந்த செக்ஷனை பார்த்துட்டோம். அடுத்து வந்து எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா tnfusrc.nic.in அப்படின்ற வெப்சைட் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போகணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆட் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்டிகுலர்ஸை ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ண வேண்டியது வரும். இந்த பர்டிகுலர்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எடிட் பண்ணவே முடியாது, சரிங்களா? எடிட் பண்ண முடியாது. அதனால கரெக்டாக உங்களுடைய பேரை 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க, சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ், அடுத்து குவாலிஃபிகேஷன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், டாக்குமெண்ட் அப்லோடிங், அப்புறமேட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரிவியூ நீங்கள் பார்த்துக்கலாம், அப்புறம் பேமெண்ட். இது முடிச்சிட்டிங்கன்னா இந்த 7 ஸ்டெப்ஸும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ வந்து உங்களுடைய பேர் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, மிடில் நேம் இருக்குது, அப்புறம் இந்த மூணு ஆப்ஷனுமே இந்த மூணுத்துக்குமே ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேமுக்கும் கன்ஃபர்மேஷன், அதாவது இதே போல் பேரை திருப்பி திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க, பேர் கொடுக்குறீங்கன்னா இந்த பேர் உங்களுடைய பேரை ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருங்க, உங்களுடைய இன்ஸ்டில் லாஸ்ட் நேமில் கொடுங்க, சரிங்களா? இல்லை உங்கள் பேருக்கு வந்து நடுவில் கேப் இருக்குன்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பேர் இங்கேயும் கேப் இருக்கிற பேர் அடுத்ததுலேயும் அடுத்து இன்ஸ்டில் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர் கரெக்டாக வந்து இங்கே செட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேர் நான் கொடுக்குறேன், இப்போ செல்வம், அகைன் செல்வம். இப்போ நான் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கும் கேப்ஸில் கொடுக்க பார்த்துக்கோங்க. செல்வம், திருப்பி அகைன் செல்வம், அகைன் எம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் செல்வம் எம் நான் வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கேன், இப்போ பேர் வந்து செல்வம் எம்னு வந்துருச்சு, சரிங்களா? அது மாதிரி இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பேரை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட இன்சல் முன்னாடி பின்னாடி வரது பொறுத்து நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்து இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கிறது கொடுங்க, கரெக்டாக மெசேஜ் வரணும். சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னா இன்னொரு மொபைல் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை ரீசார்ஜ் பண்ணிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும், சரிங்களா? இதை முடிச்சுட்டேன்னா ஓடிபி வரும், சரிங்களா? பார்க்கலாம். இப்போ மொபைல் நம்பர் கொடுக்குறோம்,
மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ரெண்டும் ஒரே நம்பர் கொடுக்குறோம். அப்புறமேட்டு உங்களுடைய மெயில் ஐடி, கரெக்டாக இருக்கிற மெயில் ஐடி, உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, யாகு மெயில்னாலும் சரி ஜிமெயில்னாலும் சரி, இதில் எதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கன்ஃபர்மேஷன், நீங்கள் அடிக்கிற மெயில் ஐடி அட்டு போட முடியாது, இங்கே இந்த டைட்டில் சைட் டைட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா. அதை முடிச்சுட்டு இந்த செக்யூரிட்டி கோட், இந்த செக்யூரிட்டி கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ்ன்ற பட்டன் இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த சேவ்ன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். சேவ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி நீங்கள் போட்ட பின்னாடி தான் உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு திருப்பி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகணும், சரிங்களா. இதுங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு வந்துடும், உங்களுக்கான பாஸ்வேர்டை உங்கள் மொபைல் ஐடிக்கு வரும். ஓடிபி எதுவும் வரலை, நீங்கள் வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய மெயில் ஐடிக்குமே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்துருக்கும், சரிங்களா. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் லாகின் பேஜுக்கு வரும். உங்களுக்கு உங்கள் மொபைலுடைய மெசேஜ் வந்துருக்குறீங்க இல்லையா, அந்த மெசேஜில் வந்துருக்குற ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் மெயில் ஐடியிலும் வரும், சேம் எல்லாமே ஒரே மாதிரி மெசேஜஸ் தான், அதை நீங்கள் என்ட்ரி பண்ணி இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்புறம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், சரிங்களா. உங்கள் மொபைலுக்கு வந்த அந்த யூஸர் ஐடி ப்ளஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ண உடனே தான் உங்களுக்கான ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். உங்கள் ஓடிபி வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைலுக்கே தான் வரும், அதை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகி உங்களுடைய பேர் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிங்களா, ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை என்ட்ரி பண்ண அந்த பர்டிகுலர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இது ஒரு ஓகே, உங்களுக்கு வந்து இது ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேசிக் டீட்டெயில்ஸு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதவி, நீங்கள் வந்து எந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஃபாரஸ்ட் கார்டா இல்லை ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸா இல்லை போத் ரெண்டுத்துக்குமா அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றஸ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும், நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த செலெக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் வைக்க சொல்ல மாதிரி வரும், ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ பிசிஎம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நோ சேஞ்ச் பண்ண முடியாது, உங்களுடைய கம்யூனிட்டி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் இப்படி வரும், அதை நீங்கள் பார்த்து ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் என்ன ரிலிஜன், ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அந்த மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா எஸ்னு கொடுங்க. அதுக்கான என்ஓசி வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, உள்ளே போனால் தான் நம்மளுக்கு தெரியும், சரிங்களா. ஏன்னா இதுக்கு வந்து ஆல்ரெடி கிரேட் கம்மியாக இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ஓசி கொடுக்க சொல்லுவாங்க. அடுத்து எக்ஸர்வீஸ்மேன்னா எக்ஸர்வீஸ்மேன் அந்த பர்டிகுலர்ஸை நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா, எஸ்ஆர் நோன்ற மாதிரி கேட்கும், எஸ்னா எஸ்னு கொடுங்க. பெரும்பாலும் ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் அதர் டாக்குமெண்ட்ஸு, அதாவது டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு கொடுக்க விருப்பம் இல்லாத பட்சத்தில் அதுக்கான நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். அப்புறம் நீங்கள் எந்த நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தான் நம்ம எல்லாமே. அடுத்து வந்து மூன்று தேர்வு மையங்கள் எல்லாமே அந்தந்த மாவட்டங்களே வந்து இருக்குது, லோக்கல் இருக்கிற நீங்கள் வெளியே போய் எழுதணும், பேங்க் எக்ஸாம்ஸ் மாதிரி வெளியே மாவட்டங்களை போய் எழுதணும் அப்படின்னு இல்லை, உங்களுடைய மாவட்டம் சொந்த மாவட்டங்களே கொடுக்கலாம். அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதி வந்து அவங்க மாதம் வருஷம் அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன பாலினம், மேலே ஃபீமேலாக இல்லை மூன்றாம் பாலினத்தை வரா அந்த மாதிரி ஆப்ஷன். அடுத்து நீங்கள் திருமணம் ஆனவரா இல்லை திருமணம் ஆகாமல் அன்மேரிடாக இருக்கீங்களா, சிங்கிளாக இருக்கீங்களான்ற ஆப்ஷன், அது எனேபிள் டிசேபிள் பண்ணுங்கள். ஒரு சில ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது மூன்றாம் பாலினத்தருக்கு ஏற்ற மாதிரி அதுவும், எக்ஸரிஸ்மான ஏற்றுக்க மாதிரியும், அப்புறம் டெசிட்டிவ் வீடியோ ஆதரவற்ற விவாதிகளுக்கு ஏற்ற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தகப்பனார் பேர், அப்ளிகேஷன் போடுறவங்களுடைய அப்பா பேர் என்ன, அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, அப்புறம் அவங்களுடைய தாயாருடைய பேர் என்ன அது கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து என்ன உங்களுடைய வருட குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க, சரிங்களா. ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அது கொடுங்க. உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அது நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுடைய பின்கோட் நம்பர் முதல் கொண்டு, தாலுக்கா மாவட்டம் முதல் கொண்டு எல்லாமே தனித்தனியாக கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வேலிட் அண்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரின் நீங்கள் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு தவறு இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சுட்டி காட்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் டைரெக்டாக வந்து எல்லாமே ஓகே, எல்லா ஃபார்ம் எந்த எல்லா காலம்ஸும் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ், ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் காட்டும், அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் போகணும், சரிங்களா.
இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனுக்கு வந்திருக்கோம், குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸில். இதில் வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி எப்போ தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணணும், என்ன வருஷம் நீங்கள் பாஸ் ஆனீங்க அந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும். அப்புறமேட்டு வந்து நீங்கள் ப்ளஸ் டூ வந்து என்ன இதில் படிச்சிங்க, குரூப்பில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி இந்த குரூப்பில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இந்த குரூப்லாம் நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள், சரிங்களா. அப்புறம் எந்த வருஷம் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணீங்க அது டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேல்நிலை வகுப்பு, அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி பாட்னி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்களா, எஸ் ஆர் நோன்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். அது நீங்கள் படிச்சிருங்க. மேக்ஸ் குரூப்பில் பியூர் பயாலஜி பியூர் சயின்ஸ் அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை மேக்ஸ் பயாலஜி அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் சரி, அங்கே படிச்சிருப்பீங்க. அது நீங்கள் உங்கள் ஆப்ஷன் இருக்கிறப்ப, நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கிறப்ப அது கொடுக்கலாம், சரிங்களா, கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அக்காரிங், நீங்கள் வந்து இந்த ஐஏ குவாலிஃபிகேஷன் வந்து இதில் தான் தமிழ் மீடியத்தில் தான் நீங்கள் படிச்சிங்களா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கொடுங்க, சரிங்களா. இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த கோட்டாவில் நீங்கள் வரீங்களா, இடஒதுக்கீடு வந்து அதில் நீங்கள் கேட்குறன்ற பட்சத்தில் இந்த சர்டிஃபிகேட் எஸ்ஆர்னோ காமிஷப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது வரும், அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ இந்த ஸ்டார் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷன் கம்பல்சரி நீங்கள் கொடுத்தே ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, ஏன்னா இது ஸ்டார் ஆப்ஷனில் இது வந்து முக்கியமும் இல்லை, சரிங்களா. சப்போஸ் இது எஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா. அப்புறம் உங்களோட ஹைட் எவ்வளோ, உங்களோட வெயிட் எவ்வளோ, உங்களோட செஸ்ட் எவ்வளோ இருக்குது, நார்மலாக இருக்குது, அப்புறம் எக்ஸ்பெண்டபிள் பண்ணப்போ விரிவாக்கம் விரிவடைகிறப்ப எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மூச்சு பிடிக்கிறப்ப எவ்வளோ வந்து விரிவடையுது உங்களுடைய செஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது கொடுக்கணும். 5-5% டிஃப்ரெண்ட் இருக்கணும், சரிங்களா. அதை முடிச்சுட்டு திருப்பியும் சேவ் அண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்ற ஆப்ஷன் மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை முடிச்சுட்டு நீங்கள் நாலாவது ஆப்ஷனுக்கு நீங்கள் போயிடலாம், சரிங்களா. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நார்மல் கிடையாது, இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இந்த பர்டிகுலர்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கடற்படை, விமானப்படை, இராணுவம் இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஷன் வருது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அந்த பக்கமே போவாங்க. ஜஸ்ட்டு வந்து சேவ் அண்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டு வர நோட்டிஃபிகேஷன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பப்பில் வர அந்த சேவ் கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போயிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடிங். இந்த டாக்குமெண்ட் அப்லோடிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும், சரிங்களா, அப்லோட் பண்ணணும். அதே போல் சிக்னேச்சர், அப்புறம் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அது நீங்கள் பார்த்து நீங்கள் அதை எழுதணும். என்ன சைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 4.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 சென்டிமீட்டர் வரைக்கும் மொத்தம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 KB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் அப்லோடே ஆகலை அப்படின்னா இந்த அளவுக்குள்ளே, இந்த 4.5 3.5 இருக்கு இல்லையா, இந்த அளவுக்குள்ளே நீங்கள் வச்சு அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக அப்லோட் ஆகிடும் ஃபோட்டோ. அந்த நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 KB வந்து கேட்கலாம், மேபி 100 KB நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதை முடிச்சுட்டு இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் பண்ண நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபுல்லாக ப்ரிவியூ காட்டும். அப்ளிகேஷன் ப்ரிவியூ நீங்கள் ஓகே ஒரு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அகைன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாமல் பேக் கொடுத்து, பேக்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பேக் கொடுத்து அந்த பர்டிகுலர்ஸை மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் அப்ளிகேஷன் அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து எந்த ஸ்டெப்லேருந்து ஆரம்பிச்சிங்களோ, அதாவது இந்த ஸ்டெப்பில் இப்போ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் ஏதாவது தப்பு கொடுத்துட்டீங்கன்ற பட்சத்தில் குவாலிஃபிகேஷன் டைரெக்டாக போயிடும். அப்படியே 4, 5, 6 அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வரும், சரிங்களா. அது அப்படியே எஸ் சேவ் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு முடிச்சுட்டு அடுத்து உங்களுடைய ஃபுல் வியூ திருப்பி வந்து ப்ரிவியூக்கு வந்துடும், 6வது ஸ்டெப்பு ப்ரிவியூக்கு வந்துடும். இந்த ப்ரிவியூவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற கொஷனுக்கு ரைட் சைடில் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கோமா அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அடுத்து வந்து நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் போடலாம். பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ யூஸ் பண்ணியிருக்காங்க, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. அப்படி பேமெண்ட் பண்ண பயமாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுடைய நியர்பை இருக்கிற ஒரு ஜெராக்ஸ் சென்டரில் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு இதை கொடுத்து பேமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கான கமிஷனும் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட்டை சக்ஸஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற டவுட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனில் ஆல் இண்டர் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
நம்ம யூடியூப் சேனலுடைய டெலகிராம் லிங்க் குரூப் உடையது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட டவுட்ஸை நீங்கள் டெலகிராம்லையும் நீங்கள் கேட்கலாம். டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கால் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டவுட்னால் நீங்கள் டைரெக்டாக வந்து காலும் பண்ணலாம். ஏன்னா எனி டைம் வந்து டெலகிராமில் ஆன்லைனில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இதே போல் வேறு ஏதாவது வீடியோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றப்ப நீங்கள் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் முடிஞ்சளவுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.